ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, அரிசி மாவு வச்சு ஸ்வீட் கஜட்டாக பண்ண போகிறோம். அதுக்கு நான் அரிசி மாவு 2 கப் எடுத்து வச்சுருக்கேன். அதிலே சக்கரை என்ன பண்ணலாம், 1 கப் போடலாம். நம்ம ஸ்வீட்டுக்கு தகுந்தாப்பில் இன்னும் அதிகமாக போட்டால் போட்டுக்கலாம். அதில் கொஞ்சோண்டு ஒரு இது மைதா மாவு போட்டுக்கலாம். மைதா மாவு இதில் போட்டாச்சு. இப்போ நான் பட்டரை உருக்கி வச்சுருக்கேன். இப்போ அதில் அதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக பசையெல்லாம் சூடாக இருக்கும். உருக்கி வச்சுருக்கேன். இப்போ பட்டரை சேர்த்து நல்லா பசஞ்சாச்சு. இப்போ நம்ம இதை நல்லா பசஞ்ச பிறகு கொஞ்சம் தண்ணி ஊற்றி இப்போ பசையலாம். நம்ம தண்ணி ஊற்றி அதை பசையலாம். தண்ணி ஊற்றி நல்லா சப்பாத்தி மாவு மாதிரி பசஞ்சிடலாம். மாவு நல்லா பசஞ்சாச்சு. இப்போ இதை நம்ம சப்பாத்தி கட்டையில் போட்டு நல்லா தேய்ச்சிட்டு கட் பண்ணி அப்புறம் எண்ணெயில் போட்டு பொரிக்கலாம். இப்போ இந்த மாவை சப்பாத்தி கட்டையில் வச்சாச்சு. அடியில் கொஞ்சம் மைதா மாவு போட்டிருக்கேன். இதை நல்லா தேய்ச்சிக்கலாம். லைட்டாக, ரொம்ப மெல்லிசாக வேண்டாம். இதை நல்லா தேய்ச்சாச்சு. இப்போ இதை நம்ம கட் பண்ணிக்கலாம். இப்போ இதை கட் பண்ணியாச்சு. நம்ம கடாயில் போட்டு பொரிச்சிடலாம். இப்போ ஸ்டவ்வில் பேன் வச்சு எண்ணெய் ஊற்றிருப்பேன். எண்ணெய் ஹீட் ஆகிடுச்சு. இப்போ அதை போட்டுக்கலாம். ஒன்று ஒன்று ஆகிடுச்சு. சிம்மில் வச்சுக்குவோம். அப்போ தான் வேகும். சிம்லே இருக்கட்டும். அப்படி வேணும். எல்லாத்தையும் போட்டாச்சு. இப்போ கொஞ்சம் நேரம் வெந்த பிறகு கட்டி விட்டுக்கலாம். இதை கொஞ்சம் தட்டி விட்டுக்கலாம். சிம்லே வைக்கட்டும். எல்லாம் ஒரே மாதிரி வாங்கலாம். இப்போ எல்லாம் ஒரே கலரில் வந்துடுச்சு. இப்போ நம்ம இதை எடுத்துடலாம். போட்டாச்சு. உடனே கிண்ட வேணாம். கொஞ்ச நேரம் எந்த பிறகு கிண்டுங்களா. இது வந்துடுச்சு. இப்போ இதை எடுத்துடலாம். சுவையான அரிசி மாவில் செஞ்ச ஸ்வீட் கஜட்டா ரெடி ஆகிட்டு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.